காலம் பொருந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு. உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோழிக்கால இன்னைக்கு இந்த மலேசிய மக்கள் இந்த மலேசிய மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு என்னை தேடி வந்திருக்கிறீங்க? என்னுடைய சீடர்கள் வந்து உலகம் உள்ள இல்லாத நாடே இல்லை. கிட்டத்தட்ட 90 நாட்டில் நம்மளோட சீடர்கள் இருக்காங்க. இப்போ கூட இங்கிலாண்டிலேருந்து வாதனி, நார்வேலேருந்து தர்சனி அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 3 ஆகுதுங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன், எத்தனையோ நாடுகள், எத்தனையோ நாட்டில் சீடர்கள், எத்தனையோ நாட்டில் அந்த போர்கள் வருது. ஆனால் அந்த மலேசிய மக்கள் மாதிரி அந்த அன்பு, அந்த நன்றி விசுவாசம், அந்த பற்று, இது மற்ற எந்த நாட்டுக்கும் எனக்கு அது கிடைக்கல, இல்லை அது அனுபவம் இல்லையோ நான் தெரியல. இந்த மலேசிய மக்கள் நான் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அவங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணது, இன்றைக்கி நான் உயிரோடு உட்காந்துன்னு இருக்கேன்னா இதுக்கு மலேசிய மக்களும் சிங்கப்பூர் மக்களுமே இதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா அன்புன்றது சாதாரணமானது, அன்புக்கு அடைக்கும் தாழ்வுன்றோன்ற திருவள்ளுவர். அன்பை வந்து எந்த விதத்திலையும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிற மலேசிய மக்களுக்கு நான் என்ன உதவி செய்தேன்? ஒரு உதவி செய்யலையே. செய்யாமல் இந்த மலேசிய மக்களை ஏமாலி இவ்வளோ உயிர், இவ்வளோ இது. என்னுடைய வாழ்நாளில் இந்த 76 வயசில் எந்த சாமியாரும் உழைச்சி சாப்பிட்றது கிடையாது. இதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சாமியாருன்னு ஒரு வேஷம் போட்டதுன்னு ஓசியில் தான் வாழ்நாளை தான் நாங்களை தவிர கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்ல. ஆனால் நாங்கள் 5 வயசுலேருந்து எது செய்தாலுமே அது தனித்து இருக்கணும், மற்றவர்கள் செய்யத்தில் சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி ஓழ்ச்சி சாப்பிட்டோம். இன்றைக்கி இந்த ஆசிரமம் கட்டும்போது ஒரு 10-15 பேருக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப கடினமான நிலையில் தான் நான் ஆசிரமத்தை கட்டினேன். ரயில்வேல வேலை செய்யறது 40,000 மாதம் சம்பளம். அப்படி சம்பளம் இருந்து கூட இந்த பௌர்ணமியை மெயின்டைன் பண்ண முடியாமல் தமிழ் வகுப்பு எடுக்குவேன், வட்டி கடன் வாங்குவேன், இப்படி வாங்கி இந்த ஆசிரமத்தை மரமாக்கள். 1000 கஷ்டங்கள் நாம் படலாம், ஆனால் என்னை தேடி வரும் கஷ்டப்படக்கூடாது. அதான் என்னுடைய பொறுமை.
அவரை கண்டு இன்னைக்கு கோடி கணக்கில் இந்த மக்களும் கொடுத்திருக்கிறார். கோடி கணக்கில் இன்னைக்கு ஒரு மோசடி பண்ணி கட்டியிருக்கிறார். 2000 பேர் 3000 பேர் மக்கள் சங்கி பார்த்து அதே நேரத்தில் மாதம் அப்போ சரி நம்ம மாசம் 2000 பேருக்கு சாப்பாடு சரி இந்த மாசத்துல ஆசிரமத்தில் ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு போடுறோம், இது ஒரு பெரிய சாதனையா அப்படின்னா என்னுடைய பிறந்த நாள் உலகத்தில் எந்த மகானுக்கும் எந்த ஆசீர்வாதிக்கும் எந்த ஞானிக்கும் நடக்காத விஷயம். ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதி நான் பிறந்த நாள் குறைஞ்சது ஒரு 15000 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து மற்ற சாமியாருக்கு பண்றதில்லை, ஏன் பண்றதில்லைன்னு தெரியல எனக்கு. ஆசிரமத்தில் ஏதோ வருமானம் வாழ்ந்து அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பண்ணிக்கவும் பிள்ளைக்காவும் காரணம் யாருக்கானாலும் நீ போகும்போது 10 பைசா தொடர் போகுது. ஏதோ 4 பேர் கொடுக்குறாங்க, நீ 8 பேருக்கு செய்தின்னா அது பெரிய தர்மம். அதை தான் என்னை நம்ம சேர்ந்து நிற்கிறோம். இப்படிப்பட்ட மலேசிய மக்கள் வந்து இது ஒரே நேரத்தில் மற்ற நாட்டிலேருந்து இவ்வளோ பேர் வந்ததில்லை. போனட்டுக்கு தேவையில்லை வரும்போது ஒரு 40 பேர் வந்தாங்க. அப்போ இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வரணும். நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய மனசுக்குள்ள ஒவ்வொரு மனிதன் மனசுக்குள்ளும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும். அது 1000 கேள்விகள் இருந்தால் கூட நமக்கு தெரியாத விஷயம் 2 கேள்வி இருக்கும். சரி இது எங்கே தேடுறது, எங்கே கிடைக்கிறது, இதை எங்கே கேட்டால் நம்ம முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் தோன்றுறதில் இருந்துகிட்டே இருக்கும் மனசில். நீங்கள் சாயந்தரம் சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு எல்லோரும் 4:30 5 மணிக்கு வந்துடுங்க. நம்ம 8 மணி வரைக்கும் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனைக்கும் நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு நான் யாருடைய மனமும் சந்தேகத்தோடு வாழக்கூடாது, சந்தேகம் மட்டும் வாழணும். ஏன்னா நம்ம செய்யறது சரி தப்புன்றது நமக்கு தெரிஞ்சால் தான் செய்யணும். சரியாக செய்யணுமா தப்பாக செய்யணுமான்ற சந்தேகம் வந்துச்சுனா அது கெட்டு போயிடும். அதனால் எந்த கேள்வி எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதோ ஒன்றாலும் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அது உங்கள் மனசை தெளிவடைய வைக்கும். உங்கள் பின்னாடி நீங்கள் மலேசியா போய்கூட சரியான வாழ்க்கை வாழ்வீங்க. இப்போ சிங்கப்பூர்லேருந்து சிவபாக்கியம் பண்ண ஒரு அம்மா வந்தாங்க, தனியாக தான் வந்தாங்க. அவங்க உபதேசம் வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு டாக்டர் குழுவில் இருக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நிம்மதியே கிடையாது, ஒரு நிமிஷம்கூட ஓய்வே கிடையாது. இப்போ அந்த அம்மா ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சாமி நான் நிம்மதியாக இருக்கிறேன், உங்ககிட்ட உபதேசம் வாங்கினேன். இங்கே தடிக்கி விழுந்த 1000 சாமியார் வர நான் யாருக்கிட்டும் போய் மாட்டலை, உள்ளாண்ட வந்தேன், உபதேசம் வாங்கினே எனக்கு சந்தோஷம். பாடம் இந்த உபதேசம்ன்றது எதுக்காக அதை நம்ம தேடணும். அதை தெரிஞ்சிக்காமல் நம்ம கடவுளை தேடுறோம், கடவுளை தேடுறோம். ஏன் கடவுள் எப்படி இருக்கிறாங்க, கடவுள் யார் சொன்னான், கடவுள் யாருக்குமே கடவுளை பற்றி தெரியல. தெரியாமல் எதையோ உலகத்தை சொல்லி ஏமாற்றிக்கிறான். அந்த கடவுள் எப்படி இருக்கிறான்னு 5 மணிக்கு உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். அந்த கடவுளை நீங்கள் ஏன் அடையணும்னு சொல்கிறேன். அது எடுக்கும் சாப்பாடுங்க, சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன அவளுக்கும் கொஞ்சம் வந்துடுவீங்க, ரெஸ்ட் எடுத்து 5 மணிக்கு அந்த மாதிரி பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நாளாக உங்களை நான் பார்க்கணும்னு பார்க்கணும்னு பார்க்க முடியல. யூடியூப்பில் உங்களை பார்த்து நிற்கும்போது என்னோட ஃபோன் இல்லையா, உங்களை நான் பார்த்து முதல் முதல்ல ஒருத்தரோட ஓசியில் ஃபோன் வாங்கி அவர் மூலிமா உங்களை பார்த்தேன். என்னைக்கு உங்களை பார்த்தனோ அன்னையிலிருந்து உங்களை நான் இறை வழிபாடாக வழிபடுறேன், கடவுள் உணர்ந்துன்னு சொல்கிறேன். அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவதில்லை நின்னை ஓர் சுடர் வைத்த பழுதால் பயன் என்ன. இந்த 7 நெஞ்சுக்கு இந்த பாட்டுக்கு தான் அர்த்தம். இவ்வளோ ஜனமும் என்னை பார்க்கணும் தம்ப வந்து, அப்புறம் நீ மட்டுமா பார்க்கணும்னு வந்து என்னால் ஃபோன் இல்லை. என்ன இவ்வளோ ஜனமும் பார்க்கணும் தான் வருது, ஆசீர்வாதம் வாங்கணும் தான் வருது, உபதேசம் வாங்கணும் தான் வருது. பலமுறை மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொரு மாசமும் அவங்கள நான் வந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு வேதனைப்படுவேன். ஆனால் என்னால் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது ஐயாவை போய் பார்த்தணும். பொன்னேரிக்கு மீண்டும் பொன்னேரியிலேருந்து இங்கே வர்றது மேலூர் ஐயா கிராமம்.
ada yang tahu orang yang kita, Malaysia lantai iru itu baru orang kerang, Denmark lantai orang kerang, Ilangai lantai anjir baru orang kerang, Lacca kan kita selalu pernah, bagaimana pernah petra kita wilayah, ada yang lantai ini, nala barang mudilah, orang tidak ada, over nala lantai, ini mari. Lecture kan kau nak keluarga, na warna na, na lalu mudil kan? Ya mudil na pada di na mudi potong cik cik orang na. Ama ya mana? Ini deh, all summa kata, unnal mudilan solle. Apila lah ya? Ah, pinen na. Anggal pas. Nenek cah, orang itu pora nenek cah, poid na, illah nenek juga kuda de. Ini wanda dah yang. Orang kariya seiron nenek cah na, nenek juga kuda, nenek cah na de seiron no. Wanda dah yang, anda tunggu kalau. Na warna mudil kan? Na poh mudil kan? Na mohon wasma nenek cah orang kan? Na, naya pesa kuda wadu wadu apa yang nato? Apa engkau lihat na apa itu nama? Lecah lecah macam selalu pernah Kanada orang itu mandi kerana apa? Selalu betul ya? Teriak. Kanada orang itu sejuk itu selalu amci kerana. Anda itu Rajasthan lah sejuk mandi kerana. Orang itu Kanada orang itu hari baru mandi kerana. Orang al Kanada orang itu warna na moon lecah berapa charge? Hari baru mandi kerana. Patra bawa tu wilayah itu lari ke bawah tengok mana customer itu. Abdilah, ni sunnah meria ni, mana ini? Ini kadai allah nak kaya kadai allah, uang kadai inna ada sulu. Ini part kartanya ya, adal payah nana. Part. Nanti ke, ini kaceri meria, ini anmi ke meria. So part, adal payah nana, nondal payah nana, awa jelah ni, ni ur sugar orang itu payah dal pun tu, ya ni enci, sulurang ya, adu sulurang ya. Ha, ya ni orang kita kait, ni belakang sulur, na ya dah lada. Orang bishet ya, yar sulurang lah, awang lade kail lada. Apa dah ada? Yar sulur ya. Ada patna tar datang ke aku no? Ya beri ada naya ya dikira ni tu. Awal illah, anal pohna pohna utuh. Patna tar wajib lo pohna. Ya na, ini allah terjadi ni na pohna beri. Ati ni apa tu sayang kita? Ini dah na, orang anjir macam pot apa? Wah patna tar pot kelam elok solra. Ciri. Sama yang perlu bodi, tiada orang dalam dua orang, rendah obatnya sama yang kerana, atau masa muna obatnya sama orang yang kerana sama. Kadulah, wing sama sama. Hospital boleh baca kan? Modal obatnya sama ini pertenalnya start aje. Ademari itu korang, modal doktor boleh sambil kita kad doktor itu boh, ENT doktor pun solong aje, mana? Orang pergi sendiri. Rasanya, muna itu pada semangat. Dari mana solat itu orang ke? Orang ke mana solat itu? Mana val sehera? Naa company sehera rasanya. Mekanik ke? Mekanik. Mekanik ke? Orang kadal malay orang ke? Kadal malay orang ke? Kadal malay dah orang. Ibu sehir itu lah. Ibu val sehir itu rasanya. Munwil itu pinwil lagi. Madu pinwil itu munwil madu itu kadal. Ila two wheeler mekanik ada yang mana? Lift mekanik ke? Lift mekanik ke? Lift. Indah apart malah lift tu bodoh betul lah. Anak kamu orang malah tali watcher bodoh ya. Anak kamu ni sondo mah watcher kan? Ya, orang bahagia mah lift anjat lele ni nengar apa? Sawu bay padam benda satta warna baru ur perih visi mail lah. Atta satta inna nu pon mata orang. Idu oniye yos tenuk kuda. Diatine at padam angkira. Rendu padam angkira. Ya, unna nari padam angkira. Satu masa isi rendu padam angkira. Atau masa mula baru padam anganu. Ar masa malu ang, baru unno satu baru. Lift allah water daniel tiki. Water ni na, orang anda tu lewutu dua ni. Ipe vali buat dalam sahuran, vali buat dalam pasir. Ni kira kira beri ke na, kira malu kerana kira erkuai. Ni malu puti, naga awan orang ni ni dua. Ayatnya. Ini adalah apa? Orang bersih apa itu? Anmi katilah kadulah terlalu nampu itu usun dah asun tu. Saderan na bete bayi lupa ni ni na katu semua beri kah. Orang nallah joniya agam marang kerdi adatya agat lupa na orang bandu orang katikin agam. Kadu bayangir orang nampu ni sami. Yang terusi kuliya tu lah itu pun ada lah nitya cie orang itu masuma. Kadu bayangir orang nampi kah. Anak barba. Aduh tu bersama pagarah itu mari warma denda panjang. Aduh tu bersama. Orang nahl, rendah nahl, lah. Aduh, tu orang semua terlalu. Itu mari John water orang macam tu kadu. Anak kadu kagak makan je bocah pun enak. Kagak makan apa agaknya kagak makan tu. Itu sami boh.
நீங்க போன பிறந்த இந்த மண்ணுல நான் பிறந்திருக்கிறது ரொம்ப நான் வந்து ஒரு பெருமையா நினைக்கிறேன். நான் ஐயா கடவுளை தேடுறவனுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. எது ஒன்னா வரட்டும், நான் அங்கேயே செத்து போறேன். இல்ல ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா தெரியும் சாமி. அவ்வளவு ஆச்சரியங்கிறது உண்மை. இது என்ன ஒரு ஆச்சரியம்? இதுக்கு மேல ஆச்சரியம் எல்லாம் காத்து கிடக்குது. உங்களை பார்க்க கடல் கடந்தெல்லாம் வராங்க, எத்தனையோ ஆயிரம் மைல்லாம் தாண்டி வராங்க. நான் பக்கத்துல இருந்து வரேன். சாமி கும்பிட்டீங்கன்னா கூட இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. உடலுக்குள்ள உன் உடலுக்குள்ளவே கடவுளை அறியணும். அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அதை அறிய முடியும். அதனால இதுக்கு பயமோ சந்தேகமோ வந்துடக்கூடாது. வந்ததுன்னா நம்ம அதில் முன்னேற முடியாது. நீ அதை இது இல்லை நான் தேடுறது இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும். அப்போ தான் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவேன். நீ இதையே கேட்டு நின்னா இங்கேயே நின்றுடுவேன். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் பாடம் பண்ணுறேன். கடவுள் எந்த வழியில் விட்றான்னு விடணும். என் கடமை உன்னை வழிபடுறது. நீ என்ன முடிவு எடுக்கிற, சாவோ வாழ்வோ அது உன்னோட இருக்கட்டும்னு போ. அதான் கடவுள் வழிபாடு. பயம் அங்கேயும் கற்பனை எண்ணம் இதெல்லாம் வந்தால் அங்கங்கேயே நின்றுடுவேன். அதை விட்டு தாண்ட முடியாது. ஆனால் படுத்தா பற்று தூக்கம் வந்துடுது சாமி. படுத்தா பற்று தூக்கம் வந்துடுது. அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் தூக்கம். உடனே தூக்கம் வந்து சாப்பிடுவியா? நிறைய சாப்பிடுவியா? தண்ணியா சாப்பாடுப்பா? தண்ணியா சாப்பிட்றேன். நிறைய தண்ணிக்கு என்ன சம்பந்தங்கிறது? இல்லை இல்லை சாமி, லேசாக தான் சாப்பிடுவோம். சாப்பாடு நிறைய சாப்பிட்டா நம்ம தான் ராஜ்யில் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடும். அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. இல்லை இல்லை அதெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்ற அதுதான் எனக்கு. அது சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வரும் டெய்லி. நான் பார் ராத்திரிக்கெல்லாம் பன்னெண்டு தூக்கம் வர மாட்டேன். ஏன் தெரியுமா? ரெண்டே ரெண்டு இட்லி கொடுக்குறாங்க, அது பத்தலை. ராத்திரிக்கெல்லாம் பசி எடுக்கிறது தூக்கம் வர மாட்டேங்குது. நல்லா புல்லாக போட்டாங்கன்னா நான் கூட தூங்குவேன். எங்கள் வீட்டில் சொன்ன போதும் போதும் வயசாகிச்சு ரெண்டு சாப்பிட்டு போதும்ன்றாங்க. என்ன பண்ணுறது? என் தள்ளி அப்படி பிடிச்சி கட்டிக்கினேன் நான். ஆத்மான சாமி தூங்குப்பா. மனுஷன் எவ்வளோ தூங்குறானோ அவ்வளோ மன அமைதி இருக்கும். தூக்கம் கெட்டுதுன்னா மென்டலாக ஆகிடுவான். இறைவன் இருக்கிறான்னு பேரறிவால் அவன் பாரு மனுஷனை பகலெல்லாம் ஒழிடா ராத்திரிக்கெல்லாம் தூங்குடானோ. அந்த தூக்கம்னு ஒரு மனுஷனுக்கு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாகவே மாறிடுவோம். தூக்கம் தான் மனுஷனை லெவலாக வச்சுருக்கிறது. அதனால் தூங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தூங்குறேன் தூங்குறேன் துண்டு போட்டு தூங்கினேன்னா உடம்பும் கெட்டுப்படும் மனசும் கெட்டுப்படும். ஓரளவுக்கு தூங்கணும். எப்பவுமே தூங்கினதுன்னா குடும்பம் என்ன ஆகுதுன்னே தெரியாது போடும். அதனால் ஓரளவுக்கு தூங்கணும், ஓரளவுக்கு தொழில் செய்யணும், ஓரளவுக்கு தெய்வத்தை வழிபடணும். ஒரு மனுஷன் இந்த மூணுலேயும் சுற்றி வரணும். ஒரே வேலையில் இருந்தானா உதவாத ஒன்றா போயிடுவோம். அதனால் தூக்கம் மனுஷனுக்கு அவசியம். தூக்கம் இல்லைன்னா அவன் மென்டலாக மாறிடுவான். ஆனால் மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏது எப்படின்னா போட்டோன்ற மாதிரி ஒரு. அதனால் நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா கடவுளை வழிபடு. நல்லது சார், பார்த்துமா.